ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாஜவே பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயட கென் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே ஓம் நம சம்பவே ஜமயோபவேஜ நம சங்கராத ஜமயஸ்கராத நம சிவாத சிவதராஜ அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தற்சமயம் நாம் நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிற நிகழ்ச்சியை வச்சு அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும், ஆடி அமாவாசைக்கு மட்டும் என்ன விசேஷம், மற்ற அமாவாசைக்கு அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அமாவாசை அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பௌர்ணமி முடிந்து தேய்பிரையில் சந்திர பகவான் தைந்து கொண்டே வைந்து 15வது தினமாக அமாவாசை அப்படின்னு கருதப்படுது. இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய திதிக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னால் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய தினம். ஒன்றாக அமாவாசையில் பிறந்தோம்னா நீங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக கட்டத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே கட்டத்தில் தான் இருப்பாங்க. அப்போது அன்றைய தினம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னால் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தலைப்பு, அது போக பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. பித்திருக்கள் இல்லாமல் நாம் இல்லை, அதனால தான் வாக்கியங்கள் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம். எடுத்தோடனே விநாயகர் முருகன் சுப்பிரமணியர் அவங்கவுங்க குலதெய்வம் அம்பாள்ன்ட்டு வரல, எடுத்தோடனே தாயார் தாப்பனார் அப்புறம் குரு கடைசியாக தான் தெய்வம். ஏன்னா இவாளையெல்லாம் திருப்திப்படுத்தி இவாள்ட ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கி இங்கெல்லாம் பாவங்கள் பண்ணாமல் புண்ணியங்களை எவனொருவன் வாங்கி கொண்டு வருகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட போகக்கூடிய அருகதை உண்டு. தெய்வத்தை தரிசனம் பண்ணக்கூடிய அருகதை, தெய்வத்திற்கு பூஜை செய்யக்கூடிய அருகதை, தெய்வத்துக்கு பூஜை செய்தாலும் பலன்கள் கிடைக்கக்கூடிய அருகதை அப்படிங்கிறது இந்த மூன்று பேர்கிட்டையும் சரியாக 10 ஊர் தாண்டித்தான் சென்னை வருதுன்னா அந்த 10 ஊரையும் கடந்து தான் வரணும். எடுத்தோடனே சென்னை போயிட்டோம்னா அந்த 10 ஊரை பற்றியே தெரியாது, அங்கே போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இவாலையெல்லாம் தாண்டித்தான் அங்கே போக முடியும். போகும் பொழுது சாஸ்திரங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதா பிதா குரு தெய்வம் இவாள் குரு இவாள்லாம் பித்திருக்கல்ல வந்துடுவாள், அதனால தான் ரிஷிகடன் பித்திருக்கடன் மானுஷகடன் அப்படின்லாம் சொல்லுவாள். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய தினமாக அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் பொதுவாகவே மாதம் மாதம் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். அமாவாசை அப்படின்னு எடுத்துட்டால் பொதுவாக பித்திருக்களுக்கு உகந்த தினம், பித்திருக்களை வழிபட வேண்டிய தினம், நினைக்க வேண்டிய தினம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் இந்த ஆடி அமாவாசை, 2வது மாலயபக்ஷம்னு சொல்லக்கூடிய அந்த புரட்டாசி அமாவாசை, 3வது தை அமாவாசை அப்படின்னு மூணையும் முக்கியமாக குறிப்பிட்டுள்ளனர் முன்னோர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னால் முதல்ல ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், பித்ருலோகம் அப்படிங்கிறதுக்கும் பூலோகத்திற்கும் வித்தியாசங்கள் மாறுபடும். 6 மாத காலங்கள் அங்கு பகல், 6 மாத காலங்கள் அங்கு இரவு, நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஆடி மாதம் 1ஆம் நாள் முதல் மார்கழி மாதம் 30ஆம் நாள் வரையும் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தட்சிணாயனம் அப்படிங்கும் பொழுது சூரிய பகவான் தெற்கு நோக்கி நகரக்கூடிய காலங்கள், தேவலோகத்திலையும் பித்ருலோகத்திலையும் இருள் பொழுது. உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை 1ஆம் தேதி முதல் ஆணி 30 வரைக்கும் உத்தராயணம், அப்போ தேவலோகத்தில் பகல் பொழுது. இங்கே நடக்கக்கூடிய 15 தினங்கள் சொன்னவா, வளர்பிறை தேய்பிறை, அது வந்து இங்கே இரவு பகல் அப்படி. அப்போது அந்த ஆடி அமாவாசை அப்படின்னு எடுத்துனோம்னால் பிதர்கள் வந்து பூலோகத்தில் பிரத்யக்ஷமாக ஒரு 15 தினங்கள்
அவங்கவுங்க இல்லத்திற்கு வந்து தேவர்களை அனுப்பிச்சு வைப்பாங்களாம். உன்னுடைய வாரிசுகளை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வான். அந்த தினம் அப்படின்னு எடுத்துனோம்னால் அதுதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சம்னு சொல்லுவாங்க. புரட்டாசி பௌர்ணமி முடிந்து புரட்டாசி பிரதமி திதியிலிருந்து புரட்டாசி அமாவாசை மாலயபக்ஷம் வரைக்கும் பிதற்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் பிரிச்சிருப்பாங்க. வாரிசு இல்லாதவர்கள் இந்த மாதிரி அத்தை மாமா இந்த மாதிரி பங்காளிகள் அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் திதி கொடுக்கணும்லாம் சாஸ்திரங்கள் சொல்லும். அப்போது அந்த மாலயபக்ஷம் புரட்டாசி மாதத்தில் இங்கே வரக்கூடிய பித்திருக்கள் எப்போ அந்த பித்ருலோகத்திலிருந்து கிளம்புவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த ஆடி அமாவாசை என்று அங்கு அவர்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து அன்றைய தினம் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கிளம்பி வருவதாக ஐதீகம். புரட்டாசி மாதத்தில் இங்கே சஞ்சாரங்கள் பண்ணிட்டு மீண்டும் புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு கிளம்பி தை அமாவாசை அன்னைக்கு அவரவர்கள் இடத்திற்கு போய் சேருவதாக ஐதீகம். அப்போ அவங்க கிளம்புற தினம் இங்கே வந்து சாப்பிட்டு நம்மள்ட்ட கையில் வாங்கிட்டு போகிற தினம் அவங்க அங்கே போய் சேர்ற இடம் இது மூன்றும் முக்கியமாக கருதப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் திதி தெரியாதவங்க எப்போ இறந்தாங்கன்னு தெரியாதவங்க ரெண்டாவது யாரும் இல்லாதவர்கள் அதாவது கர்மாக்காகத்தான் வாரிசு கர்மா பண்ணுறதுக்கு தான் வாரிசு வேறு எதுக்கும் கிடையாது. அப்போ வாரிசு இல்லாதவர்கள் இவங்கள்லாம் வந்து எப்போ திருப்தி அடைவாங்க அதாவது பித்திருக்கள் வந்து பசியோடு தான் இருப்பாங்க நம்மளை மாதிரி தான் அவங்களும் நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் வருஷம் வருஷம் இந்த இறந்த திதியை வைத்து இன்றைக்கி என்ன திதியோ சும்மா உதாரணத்துக்கு இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது ஆணி ஆடி மாதம் தேய்பிரை சஷ்டி அப்படின்னு வச்சுருந்தோம்னா இந்த ஆடி வாரத்தில் தேய்பிரை சஷ்டியில் இருந்தவனுக்கு அடுத்த வருஷம் ஆடி மாதத்தில் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு பசிக்கும். நாம் அடுத்த வருஷம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு போடுற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தான் நமக்கு ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். இப்போ டெய்லி டெய்லி அந்த திதியில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நம்ம அந்த ஆகாரங்கள் பிண்டங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது ஜலங்கள் கொடுக்கறதாக ஐதீகம். இப்படி நாம் வந்து முறைப்படி பண்ணாமல் வர்றது தெரியாமல் வர்றது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னால் அதுதான் ஜாதகத்தில் பார்த்தால் பித்ருதோஷம் பித்ருசாபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பித்ருசாபம் அப்படின்னு ஒன்று ஜாதகத்தில் இருந்துட்டால் மற்ற ஒம்பது கிரகங்களும் ஒதுங்கிக்கும் வேறு எந்த கிரகங்களும் பலனை செய்யாது. அதே மாதிரியே என்ன சுவாமி குலதெய்வமாக இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு மாலை போட்டு வந்து எந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ண இங்கே விரதம் இருக்கேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் பித்ருசாபம் அப்படின்னு ஒன்று இருந்துட்டால் தெய்வம் அப்படிங்கிறது ஒதுங்கிக்கும் உங்களுக்கு எதுவும் பண்ணாது. இப்போ பித்ருசாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னால் முறையாக அதை ஜாதகம் பார்த்து தெரிந்து கொண்டு நமக்கு பித்ருசாபம் இருக்கா எதனால் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது திலஹோமங்கள் பரிகாரங்கள் பித்ருதோஷ நிவர்த்தி பிண்டப்பிரதான பூஜைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை எங்கே பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ அது முறையாக நம்ம ஏன்னா தெய்வ கடன் அப்படிங்கிறது சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போடுறோம் புடவ சாத்திரம் அபிஷேகம் பண்ணுறோம் மாலை போடுறோம்னு வேண்டணும்னா அது நம்ம பாரம்பரியத்தில் யார் வேணாலும் பின்னாடி வர்றோம் பண்ணலாம். மானுஷ கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருக்கிட்டேயே 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன்னா நம்ம பேரை வந்து கூட வட்டியோ முதலமாக 10000 ரூபாயோ அடைக்கலாம். ஆனால் பித்திருக்கடன் அப்படின்னு நம்ம வச்சுட்டு போயிட்டோம்னால் அது அவனுக்கு மட்டும்தான் உண்டு அதனுடைய பாவங்களும் நம்மளுடைய வாரிசுகள் மட்டும்தான் அனுபவிக்கும். அதனால் தெரிந்து கொண்டு அந்த பித்திருக்கடனை மட்டும் அடைச்சிட்டு போனால் தான் அவனுடைய ஆத்மா திருப்தி அடையும். இப்போ நமக்கு பித்ருசாபம் இருக்கா இல்லையா பித்திருக்கடன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகம் பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்து முறையாக இந்த பித்ருசாபத்தை நிவர்த்தி செய்து கொண்டால் மட்டுமே அதற்குண்டான மோட்சத்தை நாம் அடைய முடியும் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியாக இருக்கும். அப்போது இந்த 3 அமாவாசைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அன்றைய தினத்தன்று முன்னோர்களுக்கு அவங்க அங்கிருந்து கிளம்பும் பொழுது பலமாக வரணுமே பசிக்குமே நடுவில் எங்கேயும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ஆடி அமாவாசை அன்னைக்கு சிறப்பாக பிண்டங்கள் தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரியே மாலயபக்ஷம் 15 தினங்களும் டெய்லி சிரார்த்தம் பண்ணி திதி கொடுத்து பிண்டங்கள் வைத்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். தை அமாவாசை அன்னைக்கும் அவர்கள் போய் சேர்ற அன்னைக்கு திருப்தியாக அங்கே போய் சாப்பிட்டு கோர்றதுக்காக அவளுக்கு இந்த தர்ப்பணங்கள் பிண்டங்கள் வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பிரத்யட்சமாக பிதர்களுக்கு பிதர்கள் திதி தெரியாதவர்கள் மற்றும் நமக்கு அவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய கர்மாக்கு உரிய அந்த வாரிசுகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த அன்னைக்கு யார் வேணாலும் பண்ணலாம். மற்ற தினங்களில் பண்ண முடியாது இந்த 3 அமாவாசைகளிலும் பண்ணலாம். அப்போது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னால் 8/8/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று
ஆடி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. அன்றைய தினம் பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல், முன்னோர்கள் வழிபாடு, தெரிந்து தெரியாமல் செய்த 21 தலைமுறைகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் இதெல்லாம் அன்றைய தினம் பண்ணணும். அதுபோக பிதிருசாபங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கும் பரிகாரங்கள் பண்ணிக்கொள்வது மிகவும் அவசியம். எனவே இந்த பிதிருசாபம் இருந்ததுன்னால் தெய்வ பலம் கிடைக்காது. எனவே இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இந்த பிதிருசாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தினமாக கருதி, மீண்டும் ஏதாவது உங்களுக்கு இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் திதி இந்த வாரிசு இல்லை யார் பண்ணுறது இப்படியெல்லாம் சந்தேகங்கள் இருந்தது, அல்லது திலகோமங்கள் பண்ணணும் ஜாதகத்தில் பிதிருசாபம் இருக்கான்னு பார்க்கணும் இப்படியெல்லாம் சந்தேகம் இருந்தால், உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஆச்சாரியர் குருநாதராக விளங்கக்கூடிய அடியேன் சரவணமாணிக்க சிவாச்சாரியார் முதல்வர் காஞ்சி காமக்கோடி பீடம் சங்கரபடம் 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு சகல விதமான சந்தேகங்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து வாழ்வாங்கு வாழ்ந்து முன்னோர்களுடைய அருளை பெற்று சிறப்பாக இருக்க எல்லாமல்ல சிவபெருமானை பிரார்த்தனை செய்து வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.